ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத் கீதை, 12வது அத்தியாயம். 11வது அத்தியாயத்தின் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், அர்ஜுனா, நீ பார்த்த என்னுடைய இந்த ஆன்ம வடிவத்தை உன்னை தவிர இதற்கு முன்பு எவரும் பார்த்ததும் இல்லை, எதிர்காலத்தில் யாரும் பார்க்கப் போவதும் இல்லை. நான் தவத்தாலோ வேள்வியாலோ தானத்தாலோ எல்லாம் பார்ப்பதற்கு சுலபமானவன் அல்ல. ஆனால் நிலைத்த பக்தியின் மூலமாக, அதாவது என் மீது நம்பிக்கை கொண்டு நிரந்தரமாக, என்னை ஒழுக்கு போன்று ஒரே சீராக, என்னையே சிந்தனை செய்வதன் மூலமாக, கண்கூடாக நீ பார்த்ததைப் போன்றே நான் நேரடியாக தரிசனம் செய்து கொள்வதற்கும் தத்துவத்துடன் சேர்த்து அறிந்து கொள்ளப்படுவதற்கும் சுலபமானவனாவேன். எனவே அர்ஜுனா, நிரந்தரமாக என்னையே சிந்தனை செய், பக்தனாக மாறு என்கிறார். அவர் இந்த அத்தியாயத்தின் முடிவில், அர்ஜுனா, நீ என் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய், ஆனால் என்னையே சார்ந்து என்னையே அடைக்கலமாகிக் கொண்டு செய். நிலைத்த பக்திதான் என்னை அடைவதற்கான ஒரே வழியாகும் என்று கூறினார். புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தை வழிபாடு செய்பவர் மற்றும் உங்களுடைய திருவுருவத்தை வழிபாடு செய்பவர், இந்த இரண்டு பேரில் உயர்ந்தவர் யார் என அர்ஜுனனுக்கு கேள்வி எழுந்தது இயல்பானதுதானே. அர்ஜுனன் கூறுகிறான், சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாஸதே யே சாப்யக்ஷரமோ வ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமா. இப்பொழுது நீங்கள் கூறியுள்ள விதிமுறைகளை சரியாக பின்பற்றி நிலைத்த பக்தியுடன் உங்களுடைய சரணத்தை அடைந்து உங்களுடனேயே நிரந்தரமாக எப்போதும் இணைந்தும் உங்களையே நல்ல முறையில் வழிபடுபவர்கள் மற்றும் உங்களுடைய சரணத்தை அடையாமல் தன்னிச்சையுடன் தன்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கொண்டு அதே அழிவற்ற குறைவற்ற புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்ம வடிவத்தை வழிபடுபவர்கள், இந்த இரண்டு வகையான பக்தர்களில் உயர்வான யோகத்தில் தேர்ந்தவர்கள் யார்? இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், மய்யாவேஷமனோயேமா நித்யயுக்தா உபாசதே ஶ்ரத்தயா பரயோபேதா தேமே யுக்ததமாமதா. அர்ஜுனா, என்னிலேயே மனதை ஒருமுகப்படுத்தி இடைவிடாமல் என்னிடமே இணைந்தவர்களாக எந்த பக்தர்கள் உயர்ந்த நம்பிக்கையுடன் என்னையே வழிபடுகிறார்களோ அவர்களே யோகியரில் எல்லாம் மேன்மையான யோகிகள் என்று ஏற்றுக்கொள்ள தகுந்தவர்கள் ஆவர். ஏத்வக்ஷரமநிர்தேஷம் அவ்யக்தம் பரியுபாசதே சர்வத்ர கமசிந்த்யஞ்ச கூட்டஸ்தமசலம் த்ருவம்.
சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே ப்ராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதா. எவர் ஒருவர் புலன்கள் அனைத்தையும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தி மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் சிந்தனைகளுக்கு வெகு அப்பால் உள்ள எங்கும் நீக்கமர நிறைந்த விளக்கங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட வடிவத்தை உடைய எப்போதும் நிலை மாறாத அசைவற்ற புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உருவமற்ற அழிவில்லாத பிரம்மத்தை வழிபடுகின்றனரோ, மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் நலனை விரும்புகின்றனரோ, எல்லோரிடமும் சமமான உணர்வு கொண்டிருக்கின்றனரோ, அந்த யோகியும் என்னையேதான் அடையப் பெறுகிறார். மேலே கூறப்பட்டுள்ள பிரம்மத்தின் சிறப்பு குணங்கள் யாவும் என்னிலிருந்து வேறுபட்டவை அல்ல. ஆனால் க்லேஷோதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்தசேதசாம் அவ்யக்தாஹி கதிர்துக்கம் தேஹவத்பிரவாப்யதே. அந்த புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பரமாத்மாவிடம் விருப்பம் கொண்ட சித்தத்தை உடையவர்களின் சாதனைகளில் வேதனை நிறைந்திருக்கிறது. ஏனெனில் உடல் உணர்வு நீங்கப்படாதவர்களால் புலன் உணர்வுகளை கடந்திருக்கும் இறை பேருணர்வு வேதனையான வடிவில்தான் உணரப்படுகிறது. எதுவரை உடல் பற்று, அதாவது உடல் உணர்வு இருக்கிறதோ, அதுவரை புலன் உணர்வை கடந்த இறை பேருணர்வு நிலையினை பெறுவது இயலாத காரியமாகும். யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சத்குரு ஆவார். புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவை அடைந்தவராவார். எனவேதான் அவர் மகாபுருஷருடைய சரணத்தை ஏற்காமல் எந்த ஒரு சாதகர் தன்னுடைய சக்தியை நம்பிக்கொண்டு இப்போது நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இதற்கு பிறகு இந்த நிலையை அடைவேன், நானே என்னுடைய புலன் உணர்வுகளை கடந்த அவ்யக்த உடலை அடையப் பெறுவேன், அதாவது ஆன்மஸ்வரூபத்தை அடையப் பெறுவேன் என்றெல்லாம் யோசித்தபடியே இறைநிலையை பெறுவதற்கான பரிந்துரை செய்யப்பட்டுள்ள நிச்சயிக்கப்பட்டுள்ள சாதனைகளை செய்து கொண்டு காத்திருக்காமல் தங்களுடைய உடலையே சோ அகம் அவனே நான் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள துவங்குகிறார்களோ, இதுதான் இந்த ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய தடையாகும். அவர்கள் துக்காலயம் அசாஸ்வதம், அதாவது துக்கம் நிறைந்த நிலையில்லாத உடல் மற்றும் உடல் உணர்விற்குள்ளேயே சுற்றி அலைந்து நின்று விடுகிறார்கள் என்கிறார். ஆனால் எவர் என்னுடைய சரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆன்மீக பாதையில் செல்கிறாரோ அவர் ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரா அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. என்னை மட்டும் சார்ந்து கொண்டு என்னிடமே அடைக்கலம் புகுந்து எல்லா கர்மங்களையும் என்னிடமே அர்ப்பணம் செய்து என்னை தவிர வேறு எதையும் விரும்பாத உணர்வுடன் இறை ஆராதனை செயல்முறைகளின் மூலமாக இடைவிடாது தொடர்ந்து வழிபாடு செய்கிறாரோ, மேலும் தேஷாமஹம் சமுத்தர்தா மிருத்யு சம்சார சாகராத்
भवामि नचिरात् पार्थ मैयावेशित चेतसाम् என்மீது மட்டுமே தன்னுடைய சித்தத்தை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பக்தர்களை நான் சீக்கிரமே மரணம் அலைமோதுகின்ற இந்த உலகம் என்னும் பெருங்கடலில் இருந்து மீட்பவனாகிறேன் எனக் கூறினார். இம்முறையில் சித்தத்தை தம்மீது மட்டுமே வைப்பதற்கு ஊக்கமளித்தல், அதற்கான விதிமுறைகளை பற்றி யோகீஸ்வரர் விளக்கம் அளிக்கிறார். மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சய. எனவே அர்ஜுனா, நீ என் மீது மட்டுமே மனத்தை நிலைநிறுத்து, என் மீது மட்டுமே உனது புத்தியை வை. இதற்கு பிறகு நீ என்னிலேயே வாசம் செய்வாய், இதில் சிறிதளவு கூட சந்தேகம் இல்லை. மனம் மற்றும் புத்தியை அவர் மீது நிலைநிறுத்த முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அதாவது, மனத்தை நிலைநிறுத்துவது என்பது காற்றை வசப்படுத்துவதைப் போலவே மிகவும் கடினமான செயல் என்று கருதுவதாக அர்ஜுனன் ஏற்கனவே கூறியுள்ளான். இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாஸ யோகேன தத்தோ மாமிச்சாப்தும் தனஞ்சய. ஒருவேளை நீ மனத்தை என் மீது எந்த சலனமும் இல்லாமல் நிலைநிறுத்துவதில் திறமை இல்லாதவனாக உணர்ந்தால், அர்ஜுனா, யோக பயிற்சி செய்வதன் மூலமாக என்னை அடைவதற்காக ஆசைப்படு. அதாவது, எங்கெல்லாம் மனம் ஓடுகிறதோ அங்கிருந்தெல்லாம் அதை தடுத்து விடுவித்துக் கொண்டு வந்து இறை ஆராதனை மற்றும் ஆன்மீக சிந்தனை கிரியையில் தொடர்ந்து ஈடுபடுத்துவதற்கு பெயர்தான் யோக பயிற்சி எனப்படுகிறது. ஒருவேளை இதையும் செய்ய முடியாது என்பது போல் உணர்ந்தால் அடுத்து என்ன செய்வது? மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி. ஒருவேளை நீ யோகத்தை பயிற்சி செய்வதிலும் திறமையற்றவனாக இருந்தால் என்னை அடைவதற்காக மட்டுமே கர்மத்தை செய். அதாவது, இறை ஆராதனையில் ஈடுபடுவதில் விடாமுயற்சி உடையவனாக இரு. இம்முறையில் என்னை அடைவதற்காக மட்டும் கர்மங்களை செய்து கொண்டே நீயும் இறைவனை அடைதல், அதாவது என்னை அடைதல் என்னும் சித்தியை பெற்று விடுவாய். அதாவது, யோக பயிற்சியை முழுமை பெற செய்ய முடியவில்லை என்றால் கூட இந்த சாதனை பாதையிலேயே இருந்து கொண்டு தொடர்ந்து கர்மங்களை செய்து வா. அத்தைதப்யசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஶ்ரிதஃ சர்வகர்ம ஃபலத்யாகம் ததஃ குரு யதாத்மவான். ஒருவேளை இதையும் செய்ய முடியவில்லை என்றால் எல்லா கர்மங்களின் பலனை துறந்துவிட்டு, அதாவது லாப நஷ்டம் பற்றிய சிந்தனையை துறந்துவிட்டு, முழுமையான சமர்ப்பண உணர்வுடன் ஆன்ம வடிவமாக விளங்கும்
மகாபுருஷரின் சரணத்தை பற்றிக்கொள். அவரால் ஊக்கமடைய பெற்று கர்மம் தானாகவே நிகழத் தொடங்கும். சமர்ப்பண உணர்வுடன் கர்மங்களின் பலனை தியாகம் செய்வதன் மகத்துவத்தை புகழ்ந்து யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், ஸ்ரேயோ ஹி ஜ்ஞானமப்யாசாஜ் ஞானாத்யானம் விசிஷ்யதே த்யானாத் கர்ம ஃபலத்யாக த்யாகாத் சாந்திரனந்தரம். சித்தத்தை மட்டுமே தடுத்து நிறுத்துகின்ற யோக பயிற்சியை விடவும் ஞான யோகத்தின் மூலமாக கர்மத்தை செய்து கொண்டே போவது சிறந்தது. ஞான யோகம் மூலமாக கர்மத்தை செயல்முறைப்படுத்துவதை விட தியானம் மிகவும் சிறந்தது. ஏனெனில் தியானத்தில் இஷ்ட தெய்வம் அல்லவா இருக்கிறார். தியானத்தை விடவும் எல்லா கர்மங்களின் பலனையும் தியாகம் செய்வது மிக மிக உயர்ந்ததும் சிறந்ததும் ஆகும். ஏனெனில் சத்குருவிடம் சமர்ப்பணமாகிக் கொண்டு யோகத்தில் கவனம் வைத்தபடியே கர்மங்களின் பலனை தியாகம் செய்வதால் அத்தகைய சாதகனின் யோக நலன் சம்பந்தப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் சத்குருவே தமது கைகளில் எடுத்துக் கொள்கிறார். எனவே இவ்வாறு தியாகம் செய்த அடுத்த கணமே அந்த சாதகன் மேலான அமைதியை பெற்றுவிடுகிறான். இதுவரைக்கும் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் புலன் உணர்வுகளை கடந்து நின்று பிரம்மத்தை வழிபாடு செய்யும் ஞான யோகியை விடவும் சமர்ப்பண உணர்வுடன் கர்மம் செய்கின்ற பற்றற்ற கர்மயோகியே சிறந்தவன். இருவருமே ஒரே கர்மத்தைத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஞான மார்க்கத்தின் பாதையில் தடைகள் அதிகம் உள்ளன. அவனுடைய யோகத்தின் லாப நஷ்டம் பற்றிய பொறுப்புகள் அனைத்தையும் அவனே சுமக்க வேண்டியுள்ளது. ஆனால் சமர்ப்பண உணர்வுடைய பக்தனுடைய யோக நலன் பற்றிய பொறுப்புகளை மகாபுருஷர் தாமே ஏற்றுக்கொண்டு விடுகிறார். எனவேதான் அவன் கர்மத்தின் பலன்களை தியாகம் செய்வதன் மூலம் வெகு சீக்கிரமே மேலான அமைதியை பெற்றுவிடுகிறான். இப்போது அத்தகைய மேலான அமைதியை அடைய பெற்றவரின் லட்சணம் பற்றி கூறுகிறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணைவ ச நிர்மமோ நிரஹங்கார சமதுக்க சுக க்ஷமீ. இந்த முறையில் மேலான அமைதியை அடையப்பெற்ற சாதகரானவர் மனிதர் உட்பட எல்லா உயிர்களிடமும் வெறுப்புணர்வு என்பது அறவே இல்லாதவராக அனைவருக்கும் அன்பராக சுயநலமின்றி பரந்த மனத்துடன் உதவுபவராக நான் எனது என்ற ஆணவம் இல்லாதவராக அகங்காரம் இல்லாதவராக சுகம் துக்கம் ஆகியவற்றில் சமமாக நடந்து கொள்பவராக மன்னித்து அருள்பவராக பொறுமைசாலியாக இருக்கிறார். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா த்ருட நிச்சய மய்யர்பித மனோ புத்தி யோ மத்பக்த சமே பிரிய. எவர் ஒருவர் தொடர்ச்சியாக யோகத்தின் உயர்நிலை கைகூட பெற்றவராக விளங்குகிறாரோ, லாப நஷ்டத்தில் சமமான உணர்வுடன் இருக்கிறாரோ, மனத்துடன் சேர்த்து புலன்கள் மற்றும் உடலையும் தம்முடைய வசத்தில் கட்டுப்படுத்தியவரோ, திடமான உறுதி படைத்தவரோ, அத்தகைய
என்னிடமே அர்ப்பணிக்கப்பட்ட மனத்தையும் புத்தியையும் உடைய என்னுடைய பக்தரே எனக்கு மிக மிக பிரியமானவர். யஸ்மான்னோ த்விஜதே லோகோ லோகான்னோ த்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோ த்வேகைர் முக்தோ யஹ ஸச மே ப்ரியஹ. எவரால் எந்த ஒரு உயிரும் மனத்துயரம் அடைவதில்லையோ, எவர் மற்ற உயிர்களால் தாமும் துயரம் அடைவதில்லையோ, எவர் மகிழ்ச்சி துக்கம் பயம் என்று மனதில் எழும் எல்லாவிதமான உணர்வு பேதலிப்புகளிலும் இருந்து விடுதலை பெற்றவரோ, அத்தகைய பக்தரே எனக்கு மிக மிக பிரியமானவர். சாதகர்களுக்கு இந்த ஸ்லோகம் மிகவும் பயனுள்ளதாகும். நம் மூலமாக எவருடைய மனமும் புண்பட்டுவிடக்கூடாது என்ற அளவிற்கு அவன் நடந்து கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் சாதகனால் பின்பற்றி நடக்க இயலும். ஆனால் மற்றவர்கள் இதை பின்பற்றி நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களெல்லாம் உலகியலை பற்றி கொண்டு அதிலேயே உழல்பவர்கள்தானே. அவர்கள் நெருப்பையே அள்ளி வீசச் செய்வார்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் சாதகனோ அவர்களுடைய தாக்குதலை கண்டு தன்னுடைய இதயத்தில் எந்தவிதமான சரணமோ குழப்பமோ அடைந்துவிடக்கூடாது. ஆன்ம சிந்தனையிலேயே மனத்தின் கவனப்பார்வையை நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆன்ம சிந்தனை தொடர் அருந்துவிடக்கூடாது. அனபேக்ஷ சுசிதக்ஷ உதாசீனோ கதவ்யத சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே ப்ரிய. எவர் ஒருவர் ஆசைகளையெல்லாம் துறந்தவராக, எல்லா விதத்திலும் புனிதமானவராக, ஆராதனை சிறப்பு விதிமுறைகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவராக, பாரபட்சம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவராக, சுகதுக்கங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டவராக, எல்லா ஆரம்பங்களையும் துறந்தவராக திகழும் அந்த என்னுடைய பக்தர் எனக்கு பிரியமானவர். இங்கே ஆரம்பம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், செய்ய தகுதியுடைய யோக கிரியையானது அவர் மூலம் முழுவதுமாக நிறைவேற்றி முடிந்துவிட்டது. இனி ஆரம்பிக்கப்படுவதற்கு எந்த கர்மமும் மிஞ்சியிருக்கவில்லை என்று பொருளாகும். யோ நரிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாஷுப பரித்யாகி பக்தி மான்யஸ்ஸமே ப்ரியஹ. எவர் ஒருவர் ஒருபோதும் அதிகமான மகிழ்ச்சியோ வெறுப்போ அடைவது இல்லையோ, எதை பற்றியும் கவலைப்படுவதும் இல்லையோ, எதையும் விரும்புவதும் இல்லையோ, எவர் நல்லவை மற்றும் தீயவை ஆகிய அனைத்து கர்மங்களின் பலன்களையும் துறந்தவரோ, எவரிடம் நன்மை மற்றும் தீமை எஞ்சி இருக்கவில்லையோ, பக்தியின் இந்த உயர்நிலையை பெற்ற அவர் எனக்கு மிக மிக பிரியமானவர் ஆவார். சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹ சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஸங்க விவர்ஜிதஹ.
எவர் ஒருவர் எதிரி மற்றும் நண்பரிடம் மானம் அவமானத்திலும் சமமான நிலையுடன் இருக்கிறாரோ, எவருடைய ஆழ்மனத்தில் எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் ஒரே அடியாக அமைதியடைந்து விட்டனவோ, எவர் குளிர்ச்சி வெப்பம் சுகம் துக்கம் ஆகிய இரு வேறுபட்ட சூழ்நிலை மற்றும் உணர்வு நிலைகளிலும் சமமாக இருக்கிறாரோ, எந்த பற்றுதலும் இல்லாதவரோ, மற்றும் துல்ய நிந்தாஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதி பக்திமான் மே ப்ரியோ நர. எவர் ஒருவர் இகழ்ச்சி மற்றும் புகழ்ச்சி ஆகியவற்றை சமமாக எடுத்துக் கொள்கிறாரோ, ஆள் சிந்தனை திறனின் உச்ச வரம்பு நிலையை அடைந்து எவருடைய மனம் மற்றும் புலன்கள் முழுக்க முழுக்க அமைதியடைந்து விட்டதோ, எவர் எந்த முறையில் தம்முடைய உடல் சார்ந்த விஷயங்கள் நிர்வகிக்கப்பட்டாலும் எப்போதுமே திருப்தியான மனநிலையுடன் இருக்கிறாரோ, எவர் தம்முடைய வாழும் இடத்தை பற்றிய எந்த பெருமையும் பற்றுணர்வும் கர்வமும் இல்லாதவரோ, பக்தியின் உயர்நிலையை அடைந்துவிட்ட அந்த நிலைத்த அறிவுடைய பக்தர் எனக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானமத் பரமா பக்தாஸ்தே தீவமே ப்ரியா. எவர் ஒருவர் என்னையே சார்ந்து நின்று என்னிடமே அடைக்கலமாகி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கூடியவராக இருக்கிறாரோ, மேலே கூறப்பட்டுள்ள தர்மமயமான அமிர்தம் போன்ற கருத்துக்களை மிகவும் நல்ல முறையில் அனுசரித்து வருகின்ற அந்த பக்தர் எனக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார். முடிவுரை. கடந்த அத்தியாயத்தின் முடிவில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, நீ பார்த்ததைப் போன்று உன்னை தவிர வேறு யாரும் இதற்கு முன்பும் என்னை பார்த்ததும் இல்லை, இனிமேலும் என்னை பார்க்கப் போவதும் இல்லை, ஆனால் நிலைத்த பக்தி மற்றும் இறைப்பற்றுடன் யாரெல்லாம் என்னை இறை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களே இந்த முறையில் என்னை நேரடியாக தரிசனம் செய்யவும் தத்துவ ரீதியாக என்னை அறிந்து கொள்ளவும் முடியும். அத்துடன் மட்டுமின்றி என்னிலேயே பிரவேசிக்கவும் முடியும். அதாவது பரமாத்மா என்பது அடைவதற்கு இயலுகின்ற நிலைதான். எனவே அர்ஜுனா, நீ பக்தனாக மாறு என்றார். அர்ஜுனா, என்னிடமே மனத்தை நிலைநிறுத்து. மனம் நிலைக்க மறுத்தால் நிலைக்கச் செய்வதற்கான பயிற்சியை மேற்கொள். எங்கெல்லாம் சித்தம் செல்கிறதோ அங்கிருந்தெல்லாம் அதனை மீட்டு கொண்டு வந்து என் மீதே நிலைக்கச் செய். இதையும் உன்னால் ஒருவேளை செய்ய முடியவில்லை என்றால் நீ என் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய். இங்கே கர்மம் என்பது ஒன்றுதான், அதுவே வேள்வியை செயல்முறைப்படுத்துகின்ற கர்மமாகிய யஜ்ஞார்த்த கர்மம் எனப்படுகிறது. நீ செய்ய தகுதி படைத்த அந்த காரிய கர்மத்தை மட்டுமே செய். இதைத் தவிர வேறொன்றையும் செய்ய வேண்டாம். முக்தி கிடைக்கிறதோ இல்லையோ இந்த கர்மத்தை மட்டும் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வா. இதையும் கூட ஒருவேளை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் நிலைத்த தன்மையுடையவரும் ஸ்திதப்பிரஞரும் ஆன்ம வடிவானவரும் தத்துவத்தை அடைந்தவருமான மகாபுருஷரின் சரணத்தை ஏற்று
எல்லா கர்மங்களின் பலன்களையும் தியாகம் செய். அவ்வாறு தியாகம் செய்த அடுத்த கணமே மேலான அமைதியை பெற்றுவிடுவாய் என்றார். அதையடுத்து மேலான அமைதியை பெற்றுவிடுகின்ற பக்தருடைய லட்சணங்களை பற்றி கூறும்போது யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு விவரிக்கிறார். எவர் ஒருவர் மனிதர் உட்பட எல்லா உயிர்களிடமும் வெறுப்புணர்வு என்பது அறவே இல்லாமல் கருணை உள்ளம் உடையவராகவும் பரந்த மனத்துடன் உதவுபவராகவும் கர்வம் மற்றும் அகங்காரம் இல்லாதவராகவும் இருக்கின்றாரோ அந்த பக்தர் எனக்கு மிகவும் பிரியமானவர். தியான யோகத்தில் நிரந்தரமான முயற்சியுடைய, ஆன்மாவில் மட்டுமே விருப்பமுடைய, ஆன்மாவில் மட்டுமே நிலை பெற்றுள்ள அந்த பக்தர் எனக்கு பிரியமானவர். யாரால் எவருமே மன துயரம் அடைவதில்லையோ, யார் எவராலும் மனக்கிளர்ச்சி அடைவதில்லையோ, அத்தகைய பக்தர் எனக்கு பிரியமானவர். எவர் புனிதமானவரோ, வேள்வி செயல்முறைகளில் தேர்ந்தவரோ, பாரபட்சமான நிலைகளையெல்லாம் கடந்து நடுநிலையானவரோ, எல்லா ஆரம்பங்களையும் தியாகம் செய்து கரைகடந்து விட்டவரோ, அத்தகைய பக்தர் எனக்கு பிரியமானவர். யார் எல்லாவிதமான ஆசைகளையும் துறந்தவரோ, நல்லவை தீயவை ஆகிய அனைத்தையும் கடந்தவரோ, அந்த பக்தர் எனக்கு பிரியமானவர். எவர் இகழ்ச்சி புகழ்ச்சியில் சமமான நிலையை உடையவரோ, மௌனத்தை கடைபிடிப்பவரோ, மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களும் அமைதியடைய பெற்றவரோ, எந்த வகையில் தம்முடைய உடல் நிர்வாகம் பேணப்பட்டாலும் அதில் மன நிறைவு உடையவராக இருக்கிறாரோ, தாம் வாழ்கின்ற இடத்தை பற்றி எந்த வகையிலும் பெருமையோ பற்றுதலோ கொள்ளாதவரோ, உடலை போற்றி பாதுகாப்பதில் சிறிதும் விருப்பமோ ஆசையோ இல்லாதவரோ, அத்தகைய நிலைத்த இறைப்பற்றுடைய பக்தி ததும்பிய சாதக புருஷரே எனக்கு பிரியமானவர் ஆவார். இந்த அத்தியாயத்தில் பக்தியே உயர்ந்தது எனப்படுகிறது. எனவே இந்த அத்தியாயத்திற்கு பக்தி யோகம் என்று பெயர் சூட்டுவது பொருத்தமானதுதான். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய பக்தியோகம் என்ற பெயருடைய 12வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் பக்தியோகம் என்ற பெயருடைய 12வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.